டியர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். குவார்டர்லி எக்ஸாமுக்காக நம்ம பக்காவாக ரிவிஷன் பண்ணிட்டுருக்குறோம். ஆல்ரெடி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் போட்டிருக்கிறேன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் புக்கில் இருக்கிற அனைத்து ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி நம்மளுடைய யூடியூப் லிங்கில் கொடுத்துருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக புக் பேக்கில் இருக்கிற ஒன் மார்க் கொஷின்ஸை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கல்வித்துகள் blogspot.com என்ன பண்ணியிருக்காங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒன் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை நான் அப்படியே லைவாகவே காட்டுறேன், பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்தமாரி சாப்டர் வைஸ் 1, 2, 3 சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சாப்டர் நம்பர் 1 போயிட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குரோம் வரும். உங்களுக்கு குரோமில் போயிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இந்தமாதிரி பேஜ் ஸ்டார்ட் பண்ணோடனே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக அதோடைய ஒன் மார்க்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சாப்டர் 1 ரைட் டெஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த ரைட் டெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சாப்டர் 1 அப்ளை ஆகுது உங்களுக்கு. அப்போது இந்த மாதிரி நடுவில் ஏதாவது ஆட்ஸ் வந்துன்னா கட் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக சாப்டர் 1 போயிடலாம். இப்போ சாப்டர் 1 போயிட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு. இதில் 22 கொஷின் இருக்குது, அதில் டைம் லிமிட் கிடையாது, அந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் நேம் இங்கே வேணும்னா டைப் பண்ணிக்கங்க, உங்களுடைய நேம் இங்கே டைப் பண்ணிக்கலாம். டைமர் வேணுமா வேண்டாமான்னு போட்டுக்கலாம். ஷோ கொஷின்ஸு 1 by 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்குங்க. 1 by 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு யூ கேன் ஸ்டார்ட் த குவிஸ். இப்போது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி கொஷின்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்திருக்கு, ஃபஸ்ட் கொஷின் இந்த மாதிரி வந்திருக்குது. இதோடய ஆன்சர் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சின்னு வச்சுங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, இதோட ஆன்சர் ஏபிசிடி ஆப்ஷன் கிடையாது, அப்படியே இல்லை டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஷின் வந்துடும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் டைப் படிச்சுக்கிட்டே வாங்க. அந்த சாப்டர் ஃபுல்லாக முடியட்டும். முடிஞ்ச பிறகு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டும். நான் சும்மா ரேண்டமாக நான் பண்ணு கிளிக் பண்ணிக்கிட்டே வரேன். நான் ஆன்சர்ஸ் பிரகாரம் நான் கிளிக் பண்ணல, சும்மா நான் பண்ணு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு இதுக்காக பண்ணிகிட்ருக்கேன் நான். இந்த மாதிரி நீங்கள் லைனாக கிளிக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒன்று ஒன்றா கிளிக் பண்ண கிளிக் பண்ண கிளிக் பண்ண இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கொஷின் நம்பர் 12 ஓடின்னு இருக்குது, அப்புறம் கொஷின் நம்பர் 13, 14, 15 அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. 14 போயின் இருக்குது, இப்போ 15 போயிட்டுருக்குது, 16 வந்துருச்சு, அடுத்தது 17 போட்டிருக்காங்க, 18 போட்டிருக்காங்க, 19, 20 வந்துச்சா, அடுத்தது 21, 22 கொஷின்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ரெடியூஸ்டு சிலபஸில் போட்டிருக்காங்க, இது வரைக்கும் வந்திருக்கு நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதை டிக் பண்ண எது கரெக்ட் ஆன்சர்ன்றது காட்டுது பாருங்கள். க்ரீனில் இருக்கிறது கரெக்ட் ஆன்சர், நான் டிக் பண்ணது தப்பு, அப்போ இது கரெக்ஷன் இருக்குது. இப்போது நான் இதில் டிக் பண்ணது ரைட் ஆகிடுச்சு, அதனால் செகண்ட் மார்க் வந்துடுச்சு. தேர்டு பாருங்கள், நான் டிக் பண்ணது செகண்ட் ஆப்ஷன், ஆனால் ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டு. இதுலேயும் பாருங்கள், நான் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன், ஆனால் ஃபஸ்ட்டு தான் கரெக்ட். இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர்ஸும் காட்டும். இதை ஒரு வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு 3 கொஷின் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. நான் இமீடியட்டாக இதோடைய ஆத்தர் கிட்டே போயிட்டு நான் சொல்கிறேன். நான் அவரும் போன வருஷம் +2 படித்தவர் தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த பிளாக் ஸ்பாட் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு பேலன்ஸ் கொஷின்ஸும் அவர் உடனடியாக நான் அப்டேட்